வணக்கம் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவை சேனல். இன்னைக்கு எந்த வகுப்பு பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு இயல் 2 உள்ள விரிவான பகுதியை பார்க்க போறோம். விரிவானத்தின் தலைப்பு என்னன்னா, இந்திய வனமகன். இந்திய வனமகன் கீழே நேர்காணல் கொடுத்திருக்காங்க. இந்த பாடப்பகுதி முழுவதும் நேர்காணல் மூலமாக தொகுக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் என்னன்னா இன்டர்வியூ. சரிங்களா, வாங்க நுழையமுன் பார்த்துடலாம். மனித முயற்சியின்றி உருவாகிய வானளவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். ஆனால் பிரம்மபுத்திர ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போமா? வாங்க குட்டீஸ், பாடப்பகுதிக்கு போயிடலாம். ஓர் அடர்ந்த காடு. காட்டில் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது யானைகள் பிளரும் ஓசை கேட்கிறது. வீட்டில் உறங்கி கொண்டிருந்த தலைவர் வெளியே வந்து பார்க்கிறார். ஆனால் நள்ளிரவு நேரம் என்பதால் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டில் உள்ள மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? ஆம், அவர் யார் என்றால் அசாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாநிலத்தை சேர்ந்த ஜாதவ் பயேங். இவர் தனது பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் மிகப்பெரிய ஒரு தீவை 30 ஆண்டுகளாக தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு. அக்காட்டிலே தனது வாழ்க்கையை முழுமையாக கழித்து கொண்டிருக்கிறார். யானையின் வருகையை தனது உழைப்பிற்காக கிடைத்த பரிசாக கருதியவர் யார் என்றால் இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர். அவருடன் நேர்காணல் காண்போம். நேர்காணல் என்பது என்னென்னா இன்டர்வியூ. முதல் கேள்வி. வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது? அதற்கு அவர் பதில் சொல்றார். கேளுங்க, பிரம்மபுத்திரா ஆற்றின் ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு ஓடும். 1979ஆம் ஆண்டு அது போன்று ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. அவற்றுள் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. சில பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி நான் பேசினேன். ஆனால் பெரியவர்கள், இத்தீவில் மரங்கள் இல்லை, அதனால் தான் பாம்புகள் மடிந்து போயின, அதற்கு நம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். எனக்கு ஒரு எண்ணம், மரங்கள் இல்லாதனால தான் பாம்புகள் இறந்தன. எனில் இவ்வுலகில் மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டதால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்ற எண்ணம் எனக்கு உடல் நடுங்கியது. அப்போதுதான் இத்தீவில் முழுவதும் மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழ பதிந்து விட்டது. இவ்வாறாக கூறினார். அடுத்த கேள்வி. உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள்? அதற்கு அவர் சொன்ன பதில், ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய பொழுது அதை யாரும் ஏற்கவில்லை. இத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டார்கள். உடனே பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா என்று கேட்க தொடங்கினார்கள். உடனே அவர் சொல்கிறார், நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு இத்தீவிற்கு வந்தேன். அங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் இந்த தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ உடனே மூங்கில்களை கொண்டு அவற்றை இங்கு நட்டு வைக்க தொடங்கினேன். அவை விரைந்து வளர தொடங்கின. இனிமேல் இந்த தீவில் மரம் வளர்ப்பதே எனது வேலை என்று அப்பொழுதே நான் முடிவு செய்துவிட்டேன். மிகவும் நன்று ஐயா. அடுத்த கேள்வியில், மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறினீர்களே, ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வகையான மரங்கள் வளர்ந்துள்ளனவே, எப்படி ஐயா, அதை பற்றி கூறுங்கள். உடனே அவர், எங்கள் பகுதியில் அரசு சமூக காடு வளர்ப்பு திட்டம் ஒன்று செயல்படுகிறது, அதில் நான் என்னை இணைத்து கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவில் முழுவதும் பல்வேறு மரங்களை நட தொடங்கினேன்.
அந்த திட்டம் 3 ஆண்டுகள் முடிவடைந்தது. ஆனால் நான் மட்டும் அங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். ஆனால் அந்த பகுதியில் மூங்கில் மரங்களை வேறு எந்த மரமும் வளரவில்லை. அப்பொழுதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களிடம் நினைவு வந்தது. சிறு வயதிலிருந்து அவரை எனக்கு தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர், மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கேற்றாற்போல் மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். உடனே, கட்டெரும்புகளா? அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே ஐயா என்று கேட்கிறார். ஆம், என்ன செய்வது, மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே. அதற்காக நாள்தோறும் 100 கணக்கான இரும்புகளை கொண்டு வந்து இங்கே விட ஆரம்பித்தேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளின் ஆங்காங்கே பச்சை பசும் பொருட்கள் தலை காட்டத் தொடங்கின. அப்பொழுதுதான் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்று கூறுகிறார். இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரங்களும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன ஐயா? கால்நடைகளை வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எரியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து அத்தீவில் தூவிவிடத் தொடங்குவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு. அடுத்த கேள்வி ஐயா, மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள்? ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமாக செயலாக இருந்தது. அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். அதில் ஒரு சிறு துளி இட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்காக ஏற்பாடுகளை செய்தேன். பிறகு அதில் நீர் நிரம்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது. இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன். அடுத்த கேள்வியாக, சரி, உங்களுக்கு வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன். நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளர தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின. பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காட்டை வளர துணை புரிந்தது. பிறகு முயல், மான், காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டமும் ஒன்று வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் வளர்த்த காட்டுக்கு யானை வந்த முதல் நாள் வாழ்வில் மிக மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பின் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன. பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள், அது மட்டுமின்றி காட்டு விலங்குகளும் பலவும் வரத் தொடங்கின. நிறைவான காட்டின் வளம் என்று குறிப்பிடும் புலிகளும் இங்கு தங்க தொடங்கின. அடுத்த கேள்வியாக, புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா? உங்களுக்கு அச்சம் இல்லையா? இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இந்த காட்டில் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதையை வகுத்து கொண்டு இந்த காட்டை பாதுகாத்து வருகிறேன். அடுத்த கேள்வியாக, இது மிக கடினமான பணி, மற்றவருக்கு எப்படி தெரிய வந்தது? ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வன காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தன. அதன் பிறகு என்னுடைய காட்டை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்திகள் வெளிவந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்தது உங்கள் பணி என்ன? இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன். உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகின்றது ஐயா. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள், அதுவே எனக்கு போதும் என்று சொல்கிறார்.
உறுதியாக ஐயா உங்களுடைய பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்புடைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகின்றேன் ஐயா. நன்றி. இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. இந்த பாடத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்திய வனமகன் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நாம் அதற்கு முன் வீட்டில் சுற்றியுள்ள சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். நன்றி குட்டீஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.